கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம். அத்தியாயம் 1, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம். பக்கம் 4. இம்முறையை கையாளும் மாணவர்களுக்காகவே இப்புத்தகம் விசேஷமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேக்க தரிசன நிறைவேறுதலை காண்பிக்க மட்டுமே உலக சரித்திரங்களை ஆதாரமாக எடுத்து கொள்ளப்பட்டுள்ளதே தவிர மற்ற எல்லா இடங்களிலும் வேத வசனங்களை கொண்டே விளக்கப்பட்டிருக்கிறது. தற்கால மத போதகர்களுடைய உபதேசங்களாவது அல்லது திருச்சபையின் தகப்பன்மார்கள் என்று தவறாக தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களுடைய போதனைகளாவது இப்புத்தகத்தில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. வேத பாரகரிலோ திருச்சபை பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களிலோ அநேகர் இங்கு நாம் எடுத்துரைப்பது போலவே கூறினாலும் மனிதனுடைய போதனைகளின் மேல் நம்பிக்கை வைப்பது இப்போதும் எப்போதும் பொதுவாகவே தோல்வியை ஏற்படுத்துவதால் அவர்களுடைய போதனைகளுக்கு இங்கு முக்கியத்துவம் தராமலும் எடுத்துரையாமலும் இருக்கிறோம். அநேக நல்ல மனிதர்களும் அறியாமையினால் இவர்களுடைய தவறுகளை விசுவாசித்தும் அதை சுத்தமான மனசாட்சியிலும் போதித்து வருவதால் அதுவே தவறுகள் வளர்ந்தோங்க காரணமாகிவிடுகிறது. அப்போஸ்தல நடபடிகள் 26:9. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆகவே சத்தியத்தை தேடுபவர்கள் சேருள்ள தண்ணீராகிய மனித பாரம்பரியங்களை விட்டுவிட்டு சத்திய நீரூற்றாகிய தேவனுடைய வசனத்தை தங்கள் பாத்திரங்களில் மனதில் நிரப்ப வேண்டும். இந்த நீரூற்றுக்கு வழி நடத்தாத எந்த மத போதகத்திற்கும் எந்தவித முக்கியத்துவமும் இல்லை. சத்திய வேதத்தையும் அதிலுள்ள போதகங்களையும் மேலோட்டமாகவும் அவசரமாகவும் அறிய விரும்புகிறவர்களின் ஆராய்ச்சியை விட இப்புத்தகத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் முறை மிக எளிமையானது. ஏனெனில் நாம் அவசர உலகத்தில் வாழ்வதால் எந்தளவுக்கு பாடங்களின் முக்கியத்துவத்தை சுருங்க